ஸோ ஹாய் கேஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ரொம்பவே கான்ட்ரவர்சியலான ஒரு டாபிக். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், இதை பற்றி எவ்வளவு பெரிய ஒரு யூடியூபர்ஸ் இதை பற்றி போட்டாங்க அப்படின்னு சொன்னாலுமே, அந்த வீடியோஸுக்கு பாதிக்கு பாதி டிஸ்லைக். ஒரு 4000 லைக் வந்திருக்கு, 4000 பேர் லைக் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், 4000 பேர் அதுக்கு டிஸ்லைக் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரே ஒருத்தவங்க மட்டும் இதுக்கு டிஸ்லைக்குக்கு ஆப்போசிட்டாக அப்படியே லைக் அள்ளி குமிச்சிருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம், அது யார் அப்படின்னா, உனக்கு என்னப்பா ஓகே. இப்போ நாம முதல்ல இவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். டேய் குட்டி, சீக்கிரமா வேக்சின் போடுறா, எங்க பார்த்தாலும் ஒரே கேஸுங்களா இருக்குடா. டேய் ஐயாஸ் குரூப்ல ஃபார்ம் மெசேஜ் இருக்கா பாரு, வேக்சின்லாம் போட்டா உடனே செத்து போறேன். சும்மாரா, தேவலாத வேலை. சரி, இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, ஒரு 3 கேரக்டர் இருக்குது, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் சொல்கிறேன், இந்த ஐயாஸ் அப்படிங்கிற கேரக்டர் என்னன்னா, ஏதாவது ஃபார்வர்ட் மெசேஜ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் உடனே ஃபார்வர்ட் பண்ணி விட்றாங்க. என்ன மெசேஜ் வந்தாலும், குறிப்பாக எல்லா ஃபேமிலி குரூப்லேயும் இப்படி ஒருத்தவங்க இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் ஒரே ஃபார்வர்ட் மெசேஜாக வந்து குமியும். அது என்ன செய்தி, கரெக்டான செய்தி தானா, உண்மையான செய்தி தானா, அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. வருதா அப்படியே தூக்கி ஃபார்வர்ட் மெசேஜ் ஃபேமிலி குரூப்பில் போட்டு விட்ருவாங்க. ஸோ அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் ஐயாஸ் அப்படிங்கிற ஒரு காமிச்சிருப்பாங்க. இவர் இந்த குட்டி வினோதத்தில் மறு வச்சவர். அவர் என்ன அப்படின்னா, அந்த ஐயாஸ் அனுப்பக்கூடிய எல்லா செய்தியுமே நம்பிடுவார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆளாகவும் இந்த 3வது ஒரு ஆள் இருக்கார்ல, அருண், இவர் வந்து ஒரு சாமானிய மக்கள் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு சாமானிய ஒரு மக்களாக காமிச்சிருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். டேய் அவன் சொல்கிறதா நம்பாதுரா, தயவு செஞ்சு வேக்சின் போடுறா. நண்பர்களே, நண்பர்களே, சாக போறீங்க நண்பர்களே, நீங்கள் செத்து போயிருக்கீங்க, ஓடி வர நண்பர்களே. பாருங்க, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. கொரோனா எதனால வருது? ஒரு டேபிள போட்டு குடும்பத்தோட மேல படுத்துருங்க, எல்லாரும் வரும். எப்படி சூப்பர் மச்சான், என் குடும்பத்தை காப்பாத்திடடா. சூப்பரா, என் நண்பனுக்கு கோயில் கட்டு. இப்படி எல்லாருமே பைத்தியக்காரனா இருக்கானுங்களே. சரி ஓகே. ஸோ இதில் என்ன செய்தி சொல்ல வராங்க அப்படின்னா, இவங்க சொல்ல வரக்கூடிய செய்தி கிடையாது, இது ஒரு ஜஸ்ட் ஒரு காமெடி வீடியோ தான். இது காமெடி தான் இது. ஆனால் இவங்க யாரை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, யாரை பற்றி இவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருந்தேன் இல்லையா, யாரை பற்றி பேசினாலோ, எந்த செய்தியை பற்றி பேசினாலே அதிகமாக வந்து டிஸ்லைக் வருது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கான்செப்ட் தான் இவங்க காமெடியாக மாற்றி சொல்லியிருக்காங்க. பட் அது மக்கள் மத்தியில் என்ன செய்தி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு ரீச் ஆகிருக்கு. அதனால தான் நிறைய லைக் வாங்கியிருக்காங்க. சரி, இப்போ இதை பற்றி பேசின முதல் ஆள், எனக்கு முதல் ஆளாக என்னன்னு தெரில, நான் ஃபஸ்ட்டு பார்த்தது யார் அப்படின்னு சொன்னால், சாட்டையில் இருக்கக்கூடிய அண்ணன் துரைமுருகன் தான் இந்த ஒரு கான்செப்டை பற்றி, இந்த ஒரு விஷயத்தை பற்றி முதல் முதல்ல பேசினாங்க. நமக்கெல்லாம் கொரோனா வராது, இலும் நாட்டி சதி அப்படின்னு போட்டு அண்ணன் ஹீலர் பாஸ்கர் அவரை பற்றி போட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 4000 பேர் கிட்டத்தட்ட லைக் பண்ணாங்கன்னா 1000 பேர் டிஸ்லைக் பண்ணியிருக்காங்க. ஒரு 5 பேர் பார்க்குறாங்கன்னா அதில் 4 பேர் லைக்கு, ஒரு ஆள் டிஸ்லைக்கு. ஸோ 4:1 அப்படிங்கிற ரேஷியோவில் இவங்களுக்கு இந்த லைக் டிஸ்லைக்கு விழுந்திருக்கு. அதுவும் இல்லாமல் கீழே கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இதை பாருங்களேன், துரைமுருகன் அண்ணன் வந்து வசைபாடி நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. அதே மாதிரி யூட்டன் ஐயன் கார்த்திகேயன், அவர் ஒரு வருஷம் முன்னாடி போட்டது சேலஞ்சு டு ஹீலர் பாஸ்கர் அப்படிங்கிற வீடியோவில் போட்டிருந்ததுக்கு 4000 லைக்கு, 3000 டிஸ்லைக். ஒரு 7 பேர் பார்க்குறாங்கன்னா அதில் 4 பேர் லைக் பண்ணுறாங்க, 3 பேர் டிஸ்லைக் பண்ணுறாங்க. கமெண்ட்ஸும் சேம் அதே மாதிரி தான், அண்ணன் ஹீலர் பாஸ்கரை பற்றி நல்ல கருத்து தெரிவித்த நெஞ்சங்களை வணங்குகின்றேன் இப்படின்னு சொல்லிட்டு ஹீலர் பாஸ்கரை ப்ரைஸ் பண்ணி அவங்கள வாழ்த்தி போட்டிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், ஹீலர் பாஸ்கரை பற்றி பேசினாலே நெகட்டிவ் தான் வரும், டிஸ்லைக்கு தான் வரும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இந்த விஷயத்துக்குள்ளே நான் வரேன். ஸோ ஆஹா, இவனும் அதை பற்றி தான் பேச போகிறோம் போல், முன்னாடியே டிஸ்லைக் போட்டு வச்சுருவோம் அப்படின்னு நினச்சி டிஸ்லைக் அவசரப்பட்டு போட்டுறாதீங்க. பின்னாடி நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத ஃபுல்லாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிஸ்லைக் போடுறதா லைக் போடுறதா அப்படிங்கிறத நீங்கள் தீர்மானிங்க. ரைட், இப்போ இது வந்து மிஸ்டர் ஜிகேவும் ஹீலர் பாஸ்கர்
சாரி மிஸ்டர் ஜிகேவும் ஐயன் கார்த்திகேயனும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ஒரு வருஷம் முன்னாடி வீடியோ போட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஐயன் கார்த்திகேயனும் சரி அண்ணன் மிஸ்டர் ஜிகேவும் சரி இவங்க எல்லாருமே வந்து ஹீலர் பாஸ்கர் சொன்ன இந்த ஒரு கான்ட்ரவர்சியலான இந்த கருத்தை பற்றி அவங்க அவங்க சேனலில் வீடியோ போட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 4500 லைக்குன்னா 4500 டிஸ்லைக். ஸோ இப்படி அவரை பற்றி பேசினால் இந்த அளவுக்கு டிஸ்லைக் வருவதற்கான காரணம் என்ன? சரி இப்போ இதை ஏன்டா பேசிகிட்டு இருக்க, யாருக்கு லைக் கொடுந்தா என்ன யாருக்கு டிஸ்லைக் கொடுந்தா உனக்கு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா ஒரு நபரை பற்றி தவறாக பேசுனாங்க அப்படின்னு சொன்னால் நாம் அதுக்கு டிஸ்லைக் போகிறதுல தப்பே கிடையாது. ஒரு ஆளை பற்றி தவறாக பேசிட்டாங்க அந்த ஆளை பற்றியே அவராக அப்படி இவனா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை குறித்தே தவறாக பேசினார்கள் அப்படின்னு சொன்னால் அதுக்கு டிஸ்லைக் போகிறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. தனி மனித தாக்குதல் நடத்தக்கூடிய நேரத்தில் இப்போ நானே வந்து ஒரு ஆளுக்கு ஃபேனாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஃபேனாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இருந்தால் அவருடைய வீடியோஸுக்கு யாராவது அவருடைய வீடியோஸ் எடுத்து ரோஸ்ட் பண்ணாலோ தப்பாக பேசினாலோ உடனே நான் போயிட்டு போடக்கூடிய விஷயம் என்னென்னா டிஸ்லைக். ஏன் ஏண்டா நான் அழகாக சப்ஸ்கிரைப் பண்ணி நான் இவனுடைய ஃபேன்ரா எப்படி நீ அவனை பற்றி பேச போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்லைக் பண்ணுவேன். இது இயற்கையாகவே வரக்கூடிய ஒரு விஷயம்தான், அதை நாம் குறை சொல்ல முடியாது. ஆனால் இப்போ என்னே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் கூட வெள்ள முடி ஏன் வளருது அப்படின்லாம் ஹீலர் பாஸ்கர் நிறைய பேசியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நானும் பார்த்துருக்குறேன். பட் இவங்க சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மற்ற விஷயங்களை காட்டிலும் வேறுபாடான விஷயம். இப்போ இன்னொரு சாட்டை துரைமுருகன் அண்ணனுடைய ஒரு கமெண்ட் செக்ஷனில் பாருங்கள், இந்த வரைக்கும் பாருங்கள். சக்திவேல் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருக்காரா, என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா நம்மால்வார் ஹீலர் பாஸ்கர் ஓகே பாஸ்கரின் கருத்துக்களில் சில தவறுகள் இருக்கலாம் ஆனால் நக்கல் செய்யும் அளவிற்கு அவர் தாழ்ந்தவர் கிடையாது. அவரால் குணமடைந்த மக்கள் பல ஆயிரம் பேர் உள்ளனர், அதில் நானும் ஒருவன் அப்படின்னு போட்டிருக்கார். இந்த கருத்து தான் நானும் சொல்ல வரேன். என்ன அப்படின்னா குறை சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லது கிண்டல் நக்கல் நையாண்டி செய்யக்கூடிய அளவிற்கு அவர் கிடையாது. அதனால் தனி மனிதனாக தனி மனித தாக்குதலாக அவரை ஒரு தனி மனிதனாக அந்த ஹீலர் பாஸ்கர் அப்படிங்கிற பேரை வச்சு நக்கல் செய்கிறது நையாண்டி செய்கிறது கூடவே கூடாது அப்படிங்கிறது எப்படி இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாரோ இந்த கருத்தில் அச்சகம் பிசகாமல் நானும் இதே கருத்தெலாம் நிற்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு பாருங்க, பாஸ்கர் கருத்துக்களில் சில தவறுகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. இருக்கலாம் கிடையாது, இருக்குது. சில தவறுகள் இருக்குது. ஏன் அப்படின்னா யானைக்கும் அடிசருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன தான் நீங்கள் பெரிய பெரிய விஷயங்கள் நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தாலுமே கூட எவ்வளோ பெரிய அறிவியலாளராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஒரு ஆசிரியராக இருந்தாலும் சரி பாடம் நடத்திக்கிட்டே இருப்பார். 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பாரு. பாடம் நடத்திக்கிட்டே இருக்கக்கூடிய நேரத்தில் திடீர்னு ப்ளஸ்க்கு பதிலாக மைனஸு மேக்ஸ் டீச்சர் தான் சொல்கிறேன். ஃபிசிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் கான்செப்டே மாற்றிடுவேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்களும் ஒரு மனிதர்கள் தான். ஸோ அவங்களுக்கும் தவறு நடக்கும். அந்த தவறை அவர்கள் திருத்தி கொள்கின்றார்களா அப்படிங்கிறதுலாம் இருக்கே தவிர யாருமே தவறு செய்ய மாட்டாங்க, தவறுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள் அப்படின்னு நம்ம யாரையுமே நினைக்கக்கூடாது. அதுக்கு ஹீலர் பாஸ்கரும் ஒரு நல்ல உதாரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி இப்போ நாம் இந்த ரெண்டு விஷயத்துக்குள்ள நம்ம வரும். மாஸ்க் போட்டால் என்ன ஆகும், வேக்சினேஷன் போடலாமா போடக்கூடாதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். வேக்சினேஷன் போட்டதுக்கு அப்புறமா ஓகேவா, வேக்சினேஷன் போட்டதுக்கு அப்புறமா என்னென்ன எவ்வளவு பேருக்கு கொரோனா வந்திருக்குது அப்படிங்கிற ஒரு சர்வேல் கோவேக்சின் மொத்தம் 11 மில்லியன் பேர் கோவேக்சினை போட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு டோஸை எடுத்துக்கிட்டவங்க 93.5 லட்சம் கிட்டத்தட்ட. பாசிட்டிவ் ஃபஸ்ட்டு டோஸ் எடுத்ததுக்கு அப்புறமா பாசிட்டிவ்னு வந்திருக்குது 4208 பேர், கிட்டத்தட்ட 0.04%. ஒரு 1% கூட கிடையாது, 1% விட கம்மியாக, மிக மிக கம்மியாக, கிட்டத்தட்ட 0, கிட்டத்தட்ட நெக்லிஜிபிள் அப்படின்னு சொல்லுவாங்களே கிட்டத்தட்ட 0 தான். அதேமாதிரி செகண்ட் டோஸ் போட்டதுக்கு அப்புறமாவும் அதே 0.04% தான். கோவிஷீல்டு கிட்டத்தட்ட 116 மில்லியன் பேர் போட்டிருக்காங்க. அது கோவேக்சினை கம்பேர் பண்ணக்கூடிய நேரத்தில் ஃபஸ்ட்டு டோஸ்லேயும் சரி செகண்ட் டோஸ்லேயும் சரி பாசிட்டிவ் கேசஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி, ஏற்கனவே 1% கூட கிடையாது. அப்போ 0.02 அப்படிங்கிறது மிக 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 கம்மியான ஒரு விஷயம். ஸோ இந்த வேக்சின் போட்டனால கொரோனா பரவிட்டு வேக்சின் போட்டனால நம்ம இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது நம்முடைய கண்ணை பொறுத்தவரையில் நம்மளுடைய மீடியாக்களை பொறுத்தவரையில் ஒரு ஆள் இறந்துட்டாங்க ரெண்டு ஆள் இறந்துட்டாங்கன்னு சொன்னால் அது வந்து பிரமிப்பாக கட்டுவாங்க, இதோ வேக்சின் போட்டு விட்டார் இறந்து விட்டார் அப்படின்னு காட்டுவாங்க. ஏன் அப்படின்னா அது ரேராக தான் நடக்கும், அதனால தான் அதை வந்து காட்டுவாங்க. அந்த இறப்பை மறுபடியும் சொல்கிறேன், அந்த இறப்பை நான் கொச்சைப்படுத்தவே கிடையாது. அந்த இறப்பும் அந்த மரணமும் மரணம் தான். இன்றைக்கும் சரி நம்முடைய நண்பர்கள் வட்டாரத்திலும் சரி, என்னுடைய நண்பனுடைய ஒரு அப்பா இறந்துட்டாங்க, இன்னொரு நண்பனுடைய அம்மா இறந்துட்டாங்க கொரோனா வைரஸ்னால். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படிங்கும்பொழுது தவறான செய்திகளை பரப்பக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய மரணமும் அப்படிங்கிறதும் ஒரு வழியை தரக்கூடிய ஒரு மரணம் தான். அது சின்ன என்னுடைய வயசு தான் இருக்கும். ஸோ அவங்களுடைய தகப்பனாரும் அவங்களுடைய தாயாரும் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த மாதிரியான தவறான செய்திகளை பரப்பி விடுவதனால் இன்னும் எத்தனையோ பேரை இன்னும் எத்தனையோ உயிர்களை நம்முடைய வீடுகளில் கூட இருக்கலாம்,
காவு வாங்குறதுக்கு இந்த கொரோனா வைரஸ் என்பது ஒரு வழியாக, கொரோனா வைரஸ் வழியாக இருக்கதோ இல்லையோ நம்ம பரப்பக்கூடிய இந்த ஃபேக் நியூஸ் அப்படிங்கிறது ஒரு காரணமாக எந்த காலத்திலுமே அமைந்து விடக்கூடாது. சரி, இப்போது முதல்ல மாஸ்க் போட்டால் என்ன ஆகும், என்ன நடக்கும் அப்படின்னா, சி நம்ம ஜென்ரலாகவே யோசிச்சு பாருங்களேன், நம்ம சுவாசிக்கக்கூடிய இந்த மூச்சு காற்று அப்படிங்கிறது எவ்வளோ நேரம் நம்மளால் மூச்சு அடைச்சிக்கிட்டு இருக்க முடியும், மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு நிமிஷம் இருக்க முடியுமா, ஒரு 1.5 நிமிஷம் ஆவரேஜாக எல்லாராலையும் பண்ண முடியும்னு நான் சொல்கிறது, ஒரு 1 நிமிஷம் ஒரு 1.5 நிமிஷம் கூட வச்சிங்களேன், 5 நிமிஷம் கூட வச்சிங்க, பிரச்சனை இல்லை, 5 நிமிஷம் எல்லாராலையும் முடியாது, ஒரு உதாரணத்துக்கு வச்சுங்க, 5 நிமிஷம் கூட வச்சிங்க. அப்படி நம்ம மாஸ்க் போடுறோம்னு சொன்னால் 5 நிமிஷம் தான் மாஸ்க் போடுவோமா, எவ்வளோ நேரம் போடுவோம், ஒரு கடைக்கு போகிறோம், வெளியே போகிறோம், இப்போ நடந்து தான் வேறு போகணும், நடந்து போகிறோம் அப்படின்னு சொன்னால் கடைக்கு போயிட்டு அங்கே வரிசையில் நின்று அதை வாங்கிட்டு திருப்பி நடந்து வீட்டுக்கு வரும், கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் தொடர்ச்சியாக நம்ம மாஸ்க் போடுறோம். அப்போ மாஸ்க் போடுவது என்பது மூச்சை நிறுத்திவிடும் அல்லது ஆக்சிஜனுடைய அந்த சப்ளை நிறுத்திடும் அப்படின்னு சொன்னால், ஆக்சிஜன் சப்ளை இல்லாமல் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு மனுஷனால் வாழ முடியுமா, வாழ முடியாது. அப்போ மாஸ்க் என்பது ஆக்சிஜனை தடுத்து நிறுத்திடும் அப்படிங்கிற இந்த ஒரு செய்தியே தவறான ஒரு செய்தி. அது அடிப்படையில் நம்மளுடைய லாஜிக்கை வச்சு, நம்மளுடைய சுய அறிவை வச்சு யோசித்து பார்த்தாலே நமக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸ் இன்றைக்கி நேற்று கிடையாது, அவங்க இந்த கொரோனா வைரஸ்லாம் வரதுக்கு முன்னாடியிலேருந்தே அவங்க சர்ஜிக்கல் மாஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, சர்ஜரிக்கு போகிறதா, அதுவும் குறிப்பாக சொல்கிறதா இந்த சர்ஜரிக்கு போகக்கூடிய டாக்டர்ஸ் ஒரு நாளைக்கு பல சர்ஜரிகளை அவங்க அட்டம் பண்ணுறாங்க. அப்போ பல சர்ஜரிகளுக்கும் பல மணி நேரம் அவங்க மாஸ்க் போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட டாக்டர்ஸ்களாக இருக்கட்டும் அல்லது அதை கூட விட்டுருங்களேன், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கொரோனா வார்டில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸே எடுத்துங்க, கொரோனா வார்டில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸு வெறும் மாஸ்க்கு மட்டும் போடல, உடம்பு முழுக்க அவங்க அதற்கான க்ளோத்ஸ் அதற்கான உடைகளை அணிந்துவிட்டு தான் போகிறாங்க. அவங்க சாப்பிட்றதுக்கும் சரி மற்ற ஃப்ரீயான டைமை தவிர மீது எல்லா நேரத்துலையும் கொரோனா வார்டில் இருக்கக்கூடியவங்க மாஸ்க் அணிஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த டாக்டர்லாம் மூச்சு காற்று சுவாசம் இல்லாமல் இறந்து போகிறாங்களா, அப்படிப்பட்ட செய்தியை நம்ம பார்க்குறோமா, இல்லை. அப்படிங்கும்போது ப்ராக்டிக்கலாகவே நமக்கு தெரியுது, கொரோனா வரதுக்கு முன்னாடியும் டாக்டர்ஸுக்கு எதுவுமே ஆகலை, இப்பையும் டாக்டர்ஸுக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு சொன்னால் டாக்டர்ஸ் ஏமாத்துறாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம், டாக்டர்ஸும் சரி போலீஸ்காரங்க நீங்கள் பாருங்கள், ரோட் சைடில் காலையில் வந்து நிற்கிறவங்க அவங்களோட டியூட்டி முடிகிற முடியும் அவங்க மாஸ்க் போட்டுட்டு தான் இருக்காங்க, தண்ணி குடிக்கவும் சாப்பிடவும் தவிர மீது எல்லா நேரங்களும் அவங்க மாஸ்க் போட்டுட்டு தான் இருக்காங்க. ஏன், மக்களுக்கு அவங்க ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களும் மாஸ்க் போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை நாம் கவனத்தில் நாம் எடுத்துக்கணும். ஸோ மாஸ்க் போடுவதால் காற்று சுவாசம் வந்து குறையும் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ப்ராக்டிக்கலாக நம்ம யோசித்து பார்த்தாலே தவறான ஒரு விஷயமாகத்தான் இருக்குது. மேலும் சொல்கிறதா இருந்தால் மெடிக்கல் நியூஸ் டுடே அப்படிங்கிற வெப்சைட், நான் வேணால் கீழே லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் தரேன். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஃபேஸ் மாஸ்க் ஹேவ் நெக்லிஜிபிள் நெகட்டிவ் எஃபெக்ட் ஆஃப் CO2 அண்ட் O2 லெவல், கார்பன் டை ஆக்சைடுக்கும் O2 லெவல் ஆக்சிஜன் லெவலுக்குமே எந்த ஒரு எஃபெக்ட்டுமே கிடையாது, நெக்லிஜிபிள், நெக்லிஜிபிள்னு சொன்னால் கிட்டத்தட்ட 0, ஓகேவா. ஸோ நெக்லிஜிபிள் எஃபெக்ட் தான் இந்த கார்பன் டை ஆக்சைடும் ஆக்சிஜனுடைய சப்ளையும் இந்த மாஸ்க்குனால ஏற்படுது, ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறாங்க. கீழே படிச்சு பாருங்களேன், ஏ நியூ ஸ்டடி சஜஸ்ட் ஃபேஸ் மாஸ்க் ஹேவ் எ நெக்லிஜிபிள் நெகட்டிவ் எஃபெக்ட் ஆன் த லெவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைட் அண்ட் ஆக்சிஜன் தட் அ பர்சன் பிரீத்ஸ். ஸோ ஒரு மனிதன், ஒரு சாதாரண ஒரு சாமானியன் யார் வேணாலும் இருக்கலாம், அவர்கள் சுவாசிக்கக்கூடிய நேரத்தில் மாஸ்கால் இந்த ஆக்சிஜனையோ இந்த கார்பன் டை ஆக்சைடு லெவலையோ அதால் கட்டுப்படுத்த முடியாது, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு இவங்க சாதாரணமாக சும்மா சொல்லலை, ஒரு ரிசர்ச் பண்ணி சொல்கிறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா இருக்கும், 15 நபர்களை வைத்து இவர்கள் ரிசர்ச் செய்து இந்த ஒரு விஷயத்தை அவங்க வெளியிடுறாங்க, இல்லை இது ஃபேக் நியூஸ், இதனால் எந்த ஒரு எஃபெக்ட்டுமே ஏற்படும், சும்மா பொத்தாம்பதும் அடித்து விடலை, எந்த ஒரு எஃபெக்ட்டுமே ஏற்படவில்லை அப்படிங்கிறத 15 நபர்களை வச்சு ஸ்டடி பண்ணி அவங்கள வச்சு ரிசர்ச் பண்ணி இந்த கருத்தை அவங்க எடுத்து வைக்கிறாங்க. ஸோ இதுக்கான லிங்கை நான் கீழே தரேன், இதை நீங்கள் முழுசாக இந்த ஆர்டிக்கல் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ஒரு மாஸ்க்குனால ஏற்படுமா, மாஸ்க்குனால இவர் சொல்கிற மாதிரி அல்லது இவர்னா இவரை மட்டும் அது குறிக்காது, நான் மறுபடியும் சொல்லுறது தனி மனித தாக்குதலே கிடையாது, அதுக்கு டிஸ்லைக், மற்ற வீடியோக்களுக்கு டிஸ்லைக் போட்டவர்கள் எல்லாருமே இதே கருத்தில் இருக்கிறாங்க, அதனால தான் டிஸ்லைக் போகிறாங்க. ஸோ கருத்தை வந்து நம்ம மாற்றிக்கலாம், கருத்து மாற்றுறதுல பிரச்சனையே கிடையாது, ஓகேவா. நாம் ஒரு தவறான கருத்தில் முன்னாடி இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சரியான கருத்தில் நம்ம மாறிக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், இது ஒரு தனி மனித தாக்குதலே கிடையாது, இது முழுக்க முழுக்க கருத்துக்கு எதிரான ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு விஷயம்தான். இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், மாஸ்கில் இருக்கக்கூடிய அந்த ஹோல்ஸ், அந்த ஹோல்ஸை கம்பேர் பண்ணக்கூடிய நேரத்தில் ஆக்சிஜன் ஆட்டமுடைய சைஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. கிட்டத்தட்ட நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னு சொன்னால், ஒரு சாதாரண ஒரு கதவுக்குள்ளேயே நம்ம பூந்தோறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு குகை இருக்குதுன்னு வச்சுங்க, குகைக்குள்ளே நம்மளால் போக முடியுமா, ஆசால்ட்டாக உள்ளே போயிடலாம், இல்லை இல்லை அந்த குகை இருக்கிறனால நம்மளால் போயிட்டு வர முடியாது அப்படின்னு சொன்னால் அதில் வந்து ஒரு லாஜிக்கே கிடையாது. ஸோ அவ்வளோ பெரிய ஹோல்ஸ் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்மளால் எப்படி உள்ளே போயிட்டு வர முடியுதோ அதே மாதிரி
ஆக்சிஜனால் இந்த மாஸ்கில் இருக்கக்கூடிய ஹோல்ஸுக்குள்ளே போயிட்டு வர முடியும். ஏன்னா அவ்வளோ பெரிய ஹோல்ஸ் தான் இந்த மாஸ்கில் இருக்குது. ஆனால் ஆட்டமே நம்மளால் கண்ணால் கூட பார்க்க முடியாது. அவ்வளவு சின்ன ஒரு விஷயம் தான் ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஆட்டம்ஸால் அந்த ஆக்சிஜன் மாலிக்யூல்ஸால் கண்டிப்பாக உள்ளே போயிட்டு வர முடியும். அதனால் எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படுத்தாது அப்படிங்கிறது சாதாரணமாக நம்ம யோசிச்சு பார்த்தாலே ஒரு 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு அறிவியல் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கே தெரிந்த ஒரு விஷயம் தான். இப்போ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ஃபேன் விஷயம். ஃபேன் விஷயத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க இந்த முனக்கெனப்பாலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபேனை முன்னாடி வச்சுக்கிட்டு வேகமாக சுற்றி விட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்காக அந்த ஆக்சிஜன் சப்ளை மறுபடியும் கிடச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு சாதாரணமாக யோசிச்சு பார்த்தாலும் நமக்கு நான் அதாவது என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம சுவாசிச்சுட்டு வெளியே வரக்கூடிய அந்த காற்று இருக்கு இல்லையா, அந்த காற்று வந்து இந்த இடத்துல தேங்கிடும். அதை காற்றை வச்சு இப்படி தள்ளி விட்டாதான், ஒரு ஃபேனுடைய காற்றை வச்சு தள்ளி விட்டாதான் புது காற்று உள்ளே வந்து உட்காரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லாம் அவங்க நினச்சிக்கிட்டாங்களா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. காற்றை பொறுத்தவரையில் உடனே டிசால்வ் ஆகிடும். இப்போ நீங்கள் மூச்சு காற்று அப்படி நீங்கள் வெளியே விட்டீங்கன்னு சொன்னால் உடனே காற்றுல ஸ்ப்ரெட் ஆகிடும். இப்போ ஒரு சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு நல்ல பிரியாணியோ ஒரு கொண்டக்கல்லையோ சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கேஸ் வரும் இல்லையா. ஸோ அந்த கேஸ் அப்படிங்கிறது லீக் ஆன அடுத்த செகண்டே 4 பேர் தள்ளியிருப்பான். அவன் கேட்பான், என்னடா ஸ்மெல் வருது, யார் இங்கே பிரியாணி சாப்பிட்றது, யார் இங்கே கொண்டக்கல்ல சாப்பிட்றது, யார் இங்கே காலிஃப்ளவர் சாப்பிட்றது அப்படின்னு டக்குன்னு கேட்பான். இங்கே விட்டு 1 செகண்ட் கூட ஆயிருக்காது கேஸ் விட்டு, பட் அவனுக்கு முடியும் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் என்ன காரணம், உடனே அது டிசால்வ் ஆகுது. காற்றை பொறுத்தவரையில் மீண்டும் அந்த காற்றுல இன்னொரு காற்று கலக்குது அப்படின்னு சொன்னால் உடம்புலேருந்து எங்கேருந்து வெளியானாலும் சரி, அது நம்ம கொண்டக்கல்ல சாப்பிட்ட எஃபெக்ட் தான் அப்படின்னு கிடையாது. சாதாரணமாக மூச்சு காற்றை கூட வெளியே விட்டோம்னு சொன்னால் உடனே டிசால்வ் ஆகிடும். உடனே மறுபடியும் புது காற்று தான் நம்ம மூக்கை சுற்றி இருக்கும். அது ஒரு ஃபேன் காற்றை வச்சு முன்னாடி இந்த கார்பன் டைஆக்சைடு தள்ளி விட்டு அதுக்கப்புறம் புது காற்று வரணும் அப்படிங்கிற அவசியம் காற்றிற்கு கிடையாது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் இந்த கான்ட்ரவர்சியான விஷயத்தில் நான் சொல்ல வரக்கூடிய ஒரு செய்தி. இதில் யாரையும் வந்து காயப்படுத்த வேணும் அப்படின்னும், யாரையும் வந்து தனி மனித தாக்குதல் ஈடுபடுத்தணும் அப்படின்னும் கிடையாது. நான் சொல்லக்கூடிய அனைவருக்குமே நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நான் பார்த்துட்ருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஃபேன் அப்படின்னே சொல்லுவேன். சாட்டை துரைமுருகன் அண்ணனாக இருக்கட்டும், ஐயன் கார்த்திகேயனாக இருக்கட்டும், யூடியூப் ரூட்டஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே நான் வந்து ஒரு ரசிகன் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய கண்டென்ட்ஸும் சரி, உடனே பார்க்கக்கூடிய ஒரு ரசிகன் தான். ஹீலர் பாஸ்கரையும் சேர்த்தே நான் சொல்கிறேன். ஸோ இவங்க எல்லாருடைய கண்டென்ட்டுமே வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் நானும் பார்ப்பேன். ஆனால் அதில் ஒரு தவறு நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில், யாராவது தனி மனித தாக்குதலில் ஈடுபட்டாங்கன்னு சொன்னால் அதை சுட்டி காட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் ஆஸ் அ ஃபேனாக, ஆஸ் அ ஒரு ரசிகனாக, ஆஸ் ஒரு சப்ஸ்கிரைபரானு வச்சிங்களேன், ஆஸ் ஒரு சப்ஸ்கிரைபராக எனக்கு இருக்குது. அதே நேரத்தில் ஒரு தவறான ஒரு செய்தி, அறிவியல் பூர்வமாக வரக்கூடிய ஒரு செய்தி தவறாக மக்கள் மத்தியில் சொல்கிறாங்க அப்படிங்கிற நேரத்துலையும் கூட அதையும் சுட்டி காட்ட வேண்டிய ஒரு சூழலில் நாமும் இருக்கிறோம் அப்படிங்கிறதும் விஷயம். அதே மாதிரி கடைசியாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தயவு செய்து இந்த மாஸ்க் விஷயத்தில் விளையாடாதீங்க. மாஸ்க் விஷயத்திலும் சரி, வேக்சின் விஷயத்திலும் சரி, ஒரு ஆள் வேக்சின் போட்டு வந்துட்டாங்கன்னு சொன்னால் என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் போட்டு வந்துட்டாங்க, நானே சும்மா அவங்கள கால் பண்ணி லேசாக கிண்டல் பண்ணுவேன். ஸோ அது வந்து கிண்டல் தான் அப்படின்னு தெரிகிற அளவுக்கு நம்ம கிண்டல் பண்ணிக்கலாமே தவிர, அவங்கள வேணும்னே பயம் என்னடா போட்டுட்டேடா முடிஞ்சிச்சு மரணம் தான் செத்த அப்படின்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு தவறான ஒரு தகவல் மக்கள் மத்தியில் பரப்பி மாஸ்க் போடாத, வேக்சின் போடாத அப்படின்னு சொன்னால் எப்போ முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் மாஸ்க் போடாதேன்னு சொல்கிறீங்க, வேக்சின் போடாதுன்னு சொல்கிறீங்க, ஊர் ஊராக சுற்றுறீங்க, அப்போ எப்போ தான் கொரோனா முடியும்னு நினைக்கிறீங்க? எப்போடா இந்த கொரோனாலாம் முடியும் அப்படின்னு எல்லாரையும் மேங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் வேக்சின் 1 வருஷம் கழித்து வந்திருக்கு. ஆனால் அதை கூட நம்ம அலட்சியம் பண்ணி போகட்டும் இன்னும் 1 வருஷம் 2 கொரோனா வச்சுட்டு நம்ம வாழ்வோமே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டுறாதீங்க. ஏன்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நமக்கு தெரிந்தவர்கள் எனக்குன்னு கிடையாது, உங்கள் ஒவ்வொருத்தருமே யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள் உங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்தில், உங்களுடைய உறவினர்கள் வட்டாரத்தில், உங்களுடைய தெருவுக்கள் இருக்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர் இதனால் இறந்துருக்கிறாங்க, இன்னும் எத்தனை பேரை நாம் இழக்கப் போகின்றோம் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கக்கூடிய நேரத்தில் இதை நாம் வந்து அலட்சியமாக விட்டுக்கிட்டு அதுவும் இல்லாமல் தவறான செய்திகளை பரப்புவதன் மூலமாக மேலும் மேலும் நாம் அவர்களுடைய உயிர் பிரிவதற்கு ஒரு காரணம் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல சொல்யூஷன் தராங்களா, கவர்மெண்ட் தருதா, அல்லது அறிவியலாளர்கள் தராங்களா, மருத்துவர்கள் தராங்களா, அதை ஏற்றுக்கிட்டு நாம் போகலாமே தவிர, கேள்வி கேட்கக்கூடிய உரிமை இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் கேள்விகள் கேட்கலாமே தவிர நாம் அதில் ஒரு கன்க்ளூஷன் போட முடியாது. இதனால தான் சாகுறாங்க, இதனால தான் வந்து கொரோனா வருது, இதனால தான் வந்து ஆக்சிஜன் பற்றாக்குறையாகுது அப்படின்னு சொல்லிட்டு நாம் எந்த ஒரு அடிப்படை அறிவியல் அறிவும் இல்லாமல் கேள்விகளை வைப்பதன் மூலம் நாம் பல பேருக்கு இந்த கொரோனாவை பரப்பிவிடக்கூடிய ஒரு வேலையை தான் நாம் பார்ப்போமே தவிர, மற்ற இந்த கொரோனாவை எப்படா முடிக்கிறது அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இல்லாமலே போயிடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மக்களாக நாம் இருக்காமல் சரியான ஒரு விஷயத்தை மக்களுக்கு நம்ம கிடச்சிதுன்னு சொன்னால் சரியான விஷயத்தை நம்ம பகிரலாம், தப்பு கிடையாது. சரியான விஷயம், மக்களுக்கு ஊக்கம் தரக்கூடிய விஷயம், மக்களுக்கு பயத்தை போட்டு வைக்காமல் பயம் இல்லாத ஓகே வந்துருச்சு, ஏன் கவலைப்படுறீங்க, வேக்சின் தான் வந்துருச்சு, ஒன்றும் இல்லை, கூடிய சீக்கிரத்தில் முடிஞ்சிடும், எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் அந்த நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மக்களாக நாம் வாழ வேண்டும். நன்றி. இந்த வியாதியை பற்றி உங்களுக்கு புரியுதா சார்? ஏன் இப்படி கேட்குறீங்க? கோவிச்சு கேட்குறீங்க? கோவிச்சு
புரியலன்னா வேற நல்ல டாக்டர் கூட வச்சுக்கிட்டு பாருங்க, அதுக்காக சொல்றேன். ஆனா அவசியமா என் உடம்புல வேலை பார்த்து கத்துக்காதீங்க டாக்டர் சார், கத்துக்காதீங்க கத்துக்காதீங்க.